ஓம் சாந்தி. 21 மார்ச் 2020 இன்றைக்கான காலை முரளியில் சிவதந்தை கூறுகின்றார். இனிமையான குழந்தைகளே, குழந்தைகளாகிய உங்களை சுகம் மற்றும் அமைதியான உலகத்திற்கு அழைத்துச் செல்லத்தான் இறைத்தந்தை பாபா வந்திருக்கின்றார். சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தின் அமைதிதான் அங்கு இருக்கும். இந்த யுத்த மைதானத்தில் மாயை அனைத்தையும் விட முதலில் எந்த விஷயத்தை சண்டையிடுகின்றது? நிச்சயத்தின் மீது போக போக நிச்சயத்தை உடைத்து விடுகின்றது. ஆகையினால் தோல்வி அடைந்து விடுகின்றார்கள். அனைவருடைய துக்கங்களையும் போக்கி சுகத்தை அளிக்கக்கூடியவர்தான் நமக்கு உயர்ந்த வழியை கொடுக்கக்கூடியவர். நாடகத்தின் முதல் இடை கடைசியின் ஞானத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என்ற நம்பிக்கை உறுதியாக இருக்குமானால் மாயையிடம் ஒருபோதும் தோல்வி அடைய முடியாது. பாடல்: இந்த பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து. ஓம் சாந்தி. யாருக்காக சொல்கிறார்கள்? எங்கே கொண்டு செல்ல வேண்டும்? எப்படி அழைத்துச் செல்ல வேண்டும்? இதை உலகத்தில் உள்ள யாரும் தெரிந்திருக்கவில்லை. பிராமண குல பூசணர்களாகிய நீங்களும் கூட வரிசை கிரமமான முயற்சிகளின்படிதான் இதை தெரிந்து வைத்துள்ளீர்கள். யார் பிரம்மாவுக்குள் பிரவேசித்திருக்கின்றாரோ, யார் நமக்கு தன்னுடைய மற்றும் படைப்பினுடைய முதல் இடை கடைசியின் ஞானத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றாரோ, அவர்தான் அனைவருடைய துக்கங்களையும் போக்கி அனைவரையும் சுகமுடையவர்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள்தான் தெரிந்துள்ளீர்கள். இது ஒன்றும் புதிய விஷயமல்லை. பாபா கல்ப கல்பமாகத்தான் வருகின்றார். அனைவருக்கும் உயர்ந்த வழியை சொல்லிக் கொடுக்கின்றார். பாபாவும் அவரேதான், நாமும் அதே குழந்தைகள்தான். அனைவரையும் சுகமுடையவர்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இது ஒன்றும் புதிய விஷயமல்லை. பாபா கல்ப கல்பமாக இதையே தான் சொல்லிக் கொடுக்கின்றார். ஆனால் மாயை நிச்சயம் உங்களை கெடுக்கத்தான் வந்திருக்கின்றது. இது யுத்த மைதானம். சரீர பலத்தினால் அந்த யுத்தம் நடக்கின்றது. ஆனால் இங்கே உங்களுக்குள் இது யோக பலத்திற்கு உடையதாகும். யோக பலம் மிகவும் புகழ் வாய்ந்ததாகும். ஆகையினால்தான் அனைவரும் யோகம் யோகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் இந்த யோகத்தை ஒருமுறைதான் கற்றுக்கொள்கின்றீர்கள். மற்றபடி அவர்கள் அனைவரும் அநேக விதமான ஹட யோகங்களை கற்றுக் கொடுக்கின்றார்கள். இறைத்தந்தை எப்படி வந்து யோகம் கற்றுக் கொடுக்கின்றார் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் பழமையான யோகத்தை கற்றுக் கொடுக்க முடியாது. அவர் அதே இறைத்தந்தைதான் ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்பதை குழந்தைகள்தான் அறிவீர்கள். அவரை தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரே வாருங்கள் என்று அனைவரும் நினைவு செய்கிறார்கள். அமைதி எங்கே இருக்குமோ அப்படிப்பட்ட இடத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள். சாந்திதாமம் சுகதாமத்திற்குத்தான் அமைதி இருக்கின்றது. இப்போது இங்கு நரகத்தில் துக்கம்தான் நிலவி வருகின்றது. அமைதி இல்லாத காரணத்தில்தான் நாடகத்தின்படி இறைத்தந்தை இப்போது வருகின்றார். இதுதான் துக்கதாமமாகும். இங்கே துக்கமோ துக்கம்தான் நிறைந்திருக்கின்றது. துக்கத்தின் மலை விழப்போகிறது என்பதை செல்வந்தர்களாக இருந்தாலும் அல்லது என்னவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு துக்கம் கண்டிப்பாக இப்போது ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. நாம் இனிமையான இறைத்தந்தையோடு அமர்ந்திருக்கின்றோம். அந்த தந்தை தெரிந்துள்ளீர்கள். நாடகத்தின் இரகசியத்தை கூட இப்போது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நம்மை தன்னுடன் அழைத்துச் செல்லத்தான் இறைத்தந்தை வந்திருக்கின்றார். தந்தை ஆத்மாக்களாகிய நமக்கு கூறுகின்றார். ஏனென்றால் அவரும் ஆத்மாக்களாகிய நம்முடைய தந்தையாக இருக்கின்றார். இதை பற்றித்தான் ஆத்மாக்களும் பரமாத்மாவும் நீண்டகாலம் பிரிந்திருந்தன என்று பாடலும் பாடியிருக்கின்றார்கள்.
சாந்திதாமத்தில் அனைத்து ஆத்மாக்களும் ஒன்றாகத்தான் இருக்கின்றன. இப்போது இறைத்தந்தை பாபா வந்திருக்கின்றார். மீதம் கொஞ்ச ஆத்மாக்கள் அங்கே இருக்கின்றன. அவர்களும் மேலிருந்து கீழே வந்து கொண்டே இருக்கிறார்கள். இங்கே பாபா உங்களுக்கு எவ்வளவு விஷயங்களை புரிய வைக்கின்றார். வீட்டிற்கு சென்றவுடன் நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள். இது மிகவும் சகஜமான விஷயமாகும். மேலும் அனைவருக்கும் சுகத்தை வழங்கும் வள்ளல், அமைதியை வழங்கும் வள்ளலாக இருக்கக்கூடிய பாபா வந்து குழந்தைகளுக்கு இப்போது புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் எவ்வளவு குறைவானவர்களாக இருக்கின்றீர்கள். மெதுமெதுவாக வளர்ந்து கொண்டே செல்வீன்றீர்கள். உங்களுக்கு இறைத்தந்தை பாபாவோடு மறைமுகமான அன்பு இருக்கின்றது. எங்கு வேண்டுமானாலும் இருங்கள். பாபா மதுமலில் அமர்ந்திருக்கின்றார் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கும். என்னை மூலவதனத்தில் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். உங்களுடைய இருப்பிடமும் அங்கே இருக்கின்றது எனும்போது கண்டிப்பாக பாபாவை நினைவு செய்வீர்கள். அவரைத்தான் நீங்கள்தான் தாய் தந்தை என்று சொல்கிறார்கள். அவர் சரியாக இப்போது உங்களிடம் வந்துள்ளார். நான் உங்களை அழைத்துச் செல்வதற்காக வந்திருக்கின்றேன் என்று பாபா கூறுகின்றார். ராவணன் உங்களை தூய்மையற்றவர்களாக தமோ பிரதானமாக மாற்றியிருக்கின்றான். இப்போது சதோ பிரதானமாக தூய்மையாக ஆக வேண்டும். தூய்மையற்றவர்கள் எப்படி செல்ல முடியும்? கண்டிப்பாக தூய்மையாக ஆக வேண்டும். இப்போது ஒரு மனிதன் கூட சதோ பிரதானமானவராக இல்லை. இது தமோ பிரதான உலகமாகும். இது மனிதர்களுடைய விஷயமாகும். மனிதர்களுக்குத்தான் சதோ பிரதானம், சதோ ரஜோ தமோ என்பதின் ரகசியம் புரிய வைக்கப்படுகின்றது. பாபா குழந்தைகளுக்குத்தான் புரிய வைக்கின்றார். இது மிகவும் சுலபமானதாகும். ஆத்மாக்களாகிய நீங்கள் தங்களுடைய வீட்டில் இருந்தீர்கள். அங்கே அனைத்து ஆத்மாக்களும் தூய்மையாக இருக்கின்றன. தூய்மையற்றவைகள் இருக்க முடியாது. அதனுடைய பெயரே முக்தி தாமமாகும். இப்போது பாபா உங்களை தூய்மையாக்கி அனுப்பி வைக்கின்றார். பிறகு நீங்கள் நடிப்பை நடிப்பதற்காக சுகதாமத்திற்கு வருகின்றீர்கள். நீங்கள் சதோ ரஜோ தமோவில் பிறகு வருகின்றீர்கள். பாபா எங்கே அமைதி இருக்கின்றதோ அங்கே எங்களை அழைத்துச் செல்லுங்கள் பாபா என்று அழைக்கவும் செய்கிறார்கள். அமைதி எங்கே கிடைக்கும் என்பது சாது சன்னியாசிகள் போன்ற யாருக்குமே தெரியாது. சுகம் அமைதி என்பது எங்கே கிடைக்கும் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் இப்போது தெரிந்துள்ளீர்கள். பாபா நமக்கு 21 பிறவிகளுக்கு சுகம் கொடுப்பதற்காக இப்போது வந்திருக்கின்றார். மற்றபடி பின்னால் வரக்கூடிய அனைவருக்கும் முக்தியை அளிக்க வந்திருக்கின்றார். காலம் கடந்து வருபவர்களின் நடிப்பு கொஞ்சமாகத்தான் இருக்கும். முழு பழைய மரமும் முடிய வேண்டும். இப்போது உங்களுடைய இந்த மறைமுகமான அரசாங்கம் தெய்வீக மரத்தின் நாற்றை நட்டு கொண்டிருக்கின்றது. அவர்கள் காட்டு மரங்களின் நாற்றை நட்டு கொண்டிருக்கின்றார்கள். இங்கே பாபா முட்களிலிருந்து மாற்றி தெய்வீக மலர்களின் மரத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். அதுவும் அரசாங்கம். இது கூட மறைமுகமான அரசாங்கமாகும். அவர்கள் என்ன செய்கிறார்கள் மற்றும் இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது, எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்று நீங்களே பாருங்கள். அவர்கள் எதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். மரங்களின் கன்றுகளை நட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த காட்டு மரங்கள் அநேக விதமாக இருக்கின்றன. ஒவ்வொருவரும் விதவிதமான கன்றுகளை நடுகின்றார்கள். இப்போது குழந்தைகளாகிய உங்கள் பாபா மீண்டும் தேவதைகளாக உங்களை மாற்றுகின்றார். நீங்கள் சதோ பிரதான தேவி தேவதைகளாக இருந்தீர்கள். பிறகு 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி தமோ பிரதானமாக ஆகியுள்ளீர்கள். ஒருவர் எப்போதுமே சதோ பிரதானமாக இருப்பது என்பது நடப்பதே இல்லை. ஒவ்வொரு பொருளும் புதியதிலிருந்து பழையதாகின்றது. 24 கேரட் தங்கமாக இருந்தது. இப்போது 9 கேரட் தங்க ஆபரணங்களாக மாறிவிட்டது. மீண்டும் 24 கேரட்டாக வேண்டும். ஆத்மாக்கள் அப்படி ஆகியிருக்கின்றன. அல்லாவாடி ஆபரணங்களாகும். இப்போது அனைவரும் கருப்பாக தூய்மையற்றவர்களாக மாறியுள்ளீர்கள். மரியாதைக்காக கருப்பு என்ற வார்த்தையை சொல்லாமல் தூய்மையற்றவர்கள் என்று சொல்லிவிடுகின்றார்கள். ஆத்மா சதோ பிரதானமாக தூய்மையாக இருந்தது. பிறகு எவ்வளவு அழுக்கு சேர்ந்து விட்டது. இப்போது மீண்டும் தூய்மையாக்குவதற்காக பாபா யுக்திகளை கூறுகின்றார். இது யோக அக்னியாகும்.
இதன் மூலம்தான் உங்களுடைய அழுக்கு நீங்கும். பாபாவை நினைவு செய்ய வேண்டும். என்னை இந்த விதவிதமாக நினைவு செய்யுங்கள் என்று பாபா அவரே கூறுகின்றார். நான் தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவன் ஆவேன். உங்களை அநேக முறை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்கியுள்ளேன். இதை கூட முதலில் நீங்கள் தெரிந்திருக்கவில்லை. இன்று நாம் தூய்மையற்றவராக இருக்கின்றோம், பிறகு நாளை தூய்மையாக ஆவோம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். அவர்கள் கல்பத்தின் ஆயுளை லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று எழுதி மனிதர்கள் காருருளில் மாட்டிக்கொண்டுள்ளார்கள். பாபா வந்து அனைத்து விஷயங்களையும் நல்ல விதத்தில் புரிய வைக்கின்றார். நமக்கு யார் படிப்பிக்கின்றார்? ஞானக்கடல், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய ஒரே பாபா. யார் அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளலாக இருக்கின்றாரோ அவர் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு மகிமை பாடுகின்றார்கள், ஆனால் அதனுடைய அர்த்தம் எதையும் தெரிந்திருக்கவில்லை. ஸ்துதி பாடுகிறார்கள் என்றால் அனைவரும் சேர்ந்து செய்கிறார்கள். குடுகுடுப்பை தாளம் கூட அடித்து பாடுகின்றார்கள். யார் என்ன கற்றுக் கொடுத்தார்களோ அதை மௌனம் செய்து கொள்கின்றார்கள். இப்போது இறைத்தந்தை கூறுகின்றார், எதையெல்லாம் கற்றீர்களோ அவை அனைத்தையும் மறந்துவிடுங்கள். வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே என்னுடையவர்களாக ஆகுங்கள். குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே யுக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும். ஒரு தந்தையோடு நினைவு செய்ய வேண்டும். அவர்களுடையது ஹடயோகமாகும். நீங்கள் ராஜயோகிகள் ஆவீர்கள். வீட்டில் உள்ளவர்களுக்கு இப்படி படிப்பினை கொடுக்க வேண்டும். உங்களுடைய நடத்தையும் பார்த்து அப்படி பிறர் பின்பற்ற வேண்டும். ஒருபோதும் தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்ளக்கூடாது. ஒருவேளை சண்டையிட்டு கொண்டீர்கள் என்றால் மற்றவர்கள் அனைவரும் என்ன புரிந்து கொள்வார்கள்? இவர்களிடத்தில் நிறைய கோபம் இருக்கின்றது. உங்களிடத்தில் எந்த விகாரமும் இருக்கக்கூடாது. மனிதர்களுடைய புத்தியை சிதற வைக்கக்கூடியது சினிமாவாகும். இது ஒரு நரகத்தை போன்றதாகும். அங்கு சென்றவுடனேயே புத்தி கெட்டுவிடுகின்றது. உலகத்தில் எவ்வளவு குப்பைகள் இருக்கின்றன. ஒரு பக்கம் அரசாங்கம் 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் திருமணம் செய்யக்கூடாது என்று சட்டம் போடுகிறது. இருந்தாலும் கூட நிறைய திருமணங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. குழந்தைகளை மடியில் அமர்த்தி திருமணம் செய்வித்து கொண்டிருக்கின்றார்கள். பாபா நம்மை இந்த மோசமான உலகத்திலிருந்து அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறார் என்பதை இப்போது நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். நம்மை சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார். பற்றற்றவர்களாக ஆகிவிடுங்கள். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று இறைத்தந்தை கூறுகின்றார். குடும்பத்தில் இருந்து கொண்டே என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார். ஏதாவது உழைத்தால்தானே உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக முடியும். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் மற்றும் அசுர குணங்களை விட்டுவிடுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். தினமும் இரவு தங்களுடைய கணக்கை பார்த்து எழுதுங்கள். இது உங்களுடைய வியாபாரமாகும். மிக குறைவானவர்களே இந்த வியாபாரத்தை செய்கிறார்கள். ஒரு வினாடியில் எதுவும் இல்லாதவர்களை ராஜாவாக்கி விடுகிறது. இது மந்திரம்தான். இப்படிப்பட்ட மந்திரவாதியின் கைகளை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். இவர் நம்மை யோக பலத்தின் மூலம் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக மாற்றுகின்றார். வேறு யாரும் மாற்ற முடியாது. கங்கையின் மூலம் யாரும் தூய்மையாக முடியாது. குழந்தைகளாகிய உங்களிடத்தில் இப்போது எவ்வளவு ஞானம் இருக்கின்றது! பாபா மீண்டும் வந்திருக்கின்றார் என்று உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். தேவிகளுடைய சித்திரங்களை கூட எவ்வளவு உருவாக்கியுள்ளார்கள்! அவர் அவர்களிடத்தில் ஆயுதங்களை காட்டி பயங்கரமாக உருவாக்கிவிட்டார்கள். பிரம்மாவிற்கு கூட எத்தனை கரங்களை காட்டி விட்டார்கள்! பிரம்மாவின் கைகள் லட்சக்கணக்கில் இருக்கும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது புரிந்து கொண்டீர்கள். இவ்வளவு பிரம்மகுமாரிகள் அனைவரும் பாபாவின் படைப்புகள். எனவே பிரஜாபிதா பிரம்மாவிற்கு அதிக கைகள் இருக்கின்றன. நீங்கள் இப்போது மலை நிரம்பிய மேகங்களாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய வாயிலிருந்து எப்போதும் ஞான ரத்தினங்கள் தான் வெளிவர வேண்டும். ஞான ரத்தினங்களை தவிர வேறு எந்த விஷயமும் இருக்கக்கூடாது. இந்த ரத்தினங்களை யாரும் மதிப்பிட முடியாது. இதை தந்தை பாபா கூறுகின்றார். மன்மனாபவ பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் தேவதையாக ஆக முடியும்.
மிகவும் நல்லது. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய அன்பு தந்தை காலை வணக்கத்தையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரத்தையும் கூறிக்கொள்கின்றார். நாமும் இறை தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கத்தையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம். இன்றைய முரளியை தூய்மையாக தாரணை செய்யுங்கள். நீங்கள் தாரணைக்கான முக்கிய சாரம், பற்றற்றவர்களாக ஆகி பாபாவை நினைவு செய்ய வேண்டும். குடும்ப பரிவாரத்தில் இருந்து கொண்டே உலகிற்கு எஜமானர்களாக ஆவதற்காக உழைக்க வேண்டும். அவகுணங்களை விட்டுவிட்டு செல்ல குழந்தைகளாக ஆக வேண்டும். அனைவரும் பார்த்தும் பின்பற்றும்படியாக தங்களுடைய நடத்தைகளை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். உங்கள் உள்ளுக்குள் எந்த விகாரமும் இருக்கக்கூடாது. அதனை நீங்கள் சோதனை செய்ய வேண்டும். வரதானம் தந்தையின் ஒவ்வொரு ஸ்ரீமத்தையும் பாலனை செய்யக்கூடிய உண்மையான அன்பான நாயகி ஆகுக. எந்த குழந்தைகள் சதா ஒரு தந்தையுடைய அன்பில் மூழ்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு தந்தையின் ஒவ்வொரு வார்த்தையும் அன்பானதாக தோன்றும். கேள்வி முடிவடைந்து விடும். பிராமண பிறப்பின் அஸ்திவாரமே அன்பு ஆகும். யார் அன்பாக நாயகி ஆத்மாக்களோ அவர்களுக்கு தந்தையின் ஸ்ரீமத்தை பாலனை செய்வதில் கடினம் அனுபவம் ஆகாது. அன்பின் காரணத்தினால் பாபா என்ன கூறியிருக்கின்றாரோ அது எனக்காக கூறியிருக்கின்றார். அதை நான் செய்ய வேண்டும் என்ற இந்த ஊக்கம் அவர்களுக்கு சதா இருக்கும். அன்பான ஆத்மாக்கள் பெரிய உள்ளமுடையவர்களாக இருப்பார்கள். ஆகையினால் அவர்களுக்கு ஒவ்வொரு பெரிய விஷயமும் சிறியதாகிவிடும். ஸ்லோகன் எந்த ஒரு விஷயத்தை ஃபில் செய்வது இது கூட ஃபெயிலாவதன் அடையாளமாகும். ஓம் சாந்தி.